ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்தோடைய பிரச்சனை வந்து இந்த யூடியூப் மீது மீண்டும் உங்களோட வீடியோ பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன் நான் என் ஃப்ரெண்டு போகிற போகிறோம், அதை பற்றி தான் இருக்குது. நான் என் வெயிட் பண்ணி என் ஃப்ரெண்டு இதோ அந்த வந்துட்டு இருக்கான் பாருங்களேன், இவன் தான் டடன் டடன். ஓ மேம், ஆக்சுவலி போட்டால் தனியாக போடுவார் நண்பனும் என்ன செத்தாலும் ஒன்றா சேர்ந்து அவன் சும்மாலாம் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வேக்சினேஷன் போட போகிறோம், ஒரு உயிர் காக்கும்ன்றது அவனும் சேர்த்து கூட கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். அவனும் ஓகே வாப்போம் அப்படின்னா ரெண்டும் சேர்த்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து வேக்சினேஷன் போடுறக்க எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு ஜிஹெச்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அங்கே தான் சொல்லுவாங்க, அப்பா திடீர் காலையில் எழுந்தோடனே வேக்சினேஷன் போடுவோம் அப்படின்னாரு. இந்த வேக்சினேஷன் எங்கள் அப்பா அதுக்கு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நான் சொன்னேன், எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணலை. ரெண்டாவது அவர் கம்பெனியில் ஏஜென்சி வேலை பார்க்குறவங்க வேக்சினேஷன் போடணும் கம்பல்சரி, ஏன்னா தேர்ட் வேவ்ஸ்லாம் வருதுன்னு சொன்னனால அவரும் ஓரளவுக்கு பேனிக் ஆகி சரி போடுவோம் அப்படின்னு சொன்னனால நான் முதல்ல ரெடி ஆகிட்டேன். அப்போ எப்போ போகிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு தான் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி வந்து கோவிஷீல்டு அந்த வீடியோ இருந்து போடுறதுல வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்டப்போ ஒன்றுதட்ட எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக காலைல வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடல, அதனாலே பார்த்திங்கன்னா பல தலை வந்து சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து முதல் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி தலைப்பில் சரி ஒரு மாதிரிருந்துகிட்டே இருந்துச்சு. சரி என்ன செய்ய வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் வீட்டில் போட்ட முன்னோர் போய் தூங்கிட்டோம். தூங்குந்தோம் நல்லா ஒரு தூக்கம். அதுக்கப்புறம் என்னச்சோன்னே நார்மல் தான், லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, ஊசி போட்ட மாதிரி இல்லை, இந்த இடத்துல வலியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, தாராளமாக போய் ஊசி போடலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அவ்வளோ இதாக இருந்துச்சு, ஒன்றும் அவ்வளோவா தெரில, அவ்வளோ எதுவும் ரொம்ப கேராக்கு மாதிரி எல்லாம் ரொம்ப பயமுடுத்தி விடுவாங்க, அவ்வளோதான், அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ தைரியம் போய் ஊசியே போடுங்க. முக்கியமாக எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்து வியர் பண்ணுங்க, இந்த மாதிரி கழட்டாதீங்க கழட்டுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அப்போ வந்து வாய் வந்து ரொம்ப அடிக்கடி வேர்த்துருந்தேன் மாஸ்க் போடுறதுனால. ஸோ அப்பப்போ கழட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான் மறந்துடாங்க. ஸோ எல்லாம் முக்கியமாக மாஸ்க் வந்து ரொம்ப முக்கியமாக வியர் பண்ணுங்க. எஸ் இந்த மாதிரி கோவிஷீல்டு ஊசி போட போகிறேன். நான் அங்கேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு வரேன்டா. எடிட்டிங் ஃபஸ்ட்டு உள்ள வீடியோ எடுக்க வருவாங்களான்னு தெரில, எடுக்க விடமாட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரில, ஆக்சுவலி வீடியோ எடுக்க வருவாங்களான்னு. சரி எதுக்கு ஒரு ஏதாவது பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு போனால் எங்கே போனால் மாஸ்க் போட்டுருந்தேன். ரொம்ப ரொம்ப மஸ்ட் மாஸ்க் வந்து இப்போ போனால் ஆதார் ஐடி அதெல்லாம் கேட்பாங்க, அப்பா பேர் அதெல்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலி அப்பா பேர் கேட்டாங்க, நான் சொன்னேன் அது சரியாக கேட்கலாம் சொன்னால் மாஸ்க் அப்போ கழட்டி சொல்ல வந்துச்சு. அடுத்து உடனே நான் ஐயோ மாஸ்க் கழட்டிட்டுன்னு சொல்லி திரும்பி அந்த மாஸ்க்கு போட்டேன். ஆகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஃபுல் ஆன்டிசிட்டி ஷர்ட்டு ஷர்ட்லாம் வந்து போட்டு போயிடாதீங்க, ஏன்னா சட்டையை கழட்ட சொல்லியிருக்காங்க. சில டிஷர்ட் வேறு போட்டு வரையா அடியெல்லாம் கழட்ட வேண்டியதாகிடுச்சு. ஸோ போகிறவங்க பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்து இப்போ போட்டு போங்க, அடிக்கடி கையை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. இந்த நான் ஃபஸ்ட் டைம் என் பேனிங் ஐட்டம் நான் இது எடுக்கிறது போது எல்லா டீடெயில்ஸும் உள்ளே மறுபடியும் கேட்டாங்க. நான் டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ஒரு சிஸ்டர் வந்து அங்கே வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் வந்து கையில் போட்டாங்க. ஸோ எஸ் அவங்க தான், அவங்க போட்டப்போ ஒன்றும் தெரில. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏதோ மரத்தில் இருக்க முடியல குத்துற மாதிரி தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் வழி தெரில ஆக்சுவலி ஒன்றும். ஆனால் ஒரு எப்படி சொல்ல, அடுத்த நாள் நைட்டு தூங்கி எஞ்ச பிறகு நல்லா வழி தெரிஞ்சு கையில், வலின்னா அவ்வளோ வழி இல்லை கிடக்கும், சின்னதாக ஒரு சும்மா பெயின் தான், இங்கே இடித்தா ஒரு பெயின் இருக்கணும், அந்த மாதிரி பெயின் தான். அதுவும் ஒன்றும் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துச்சு, அடுத்த அந்த பெயினும் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், வேக்சினேஷன் போட்டோம் என்னது ஒன்றும் தெரில எனக்கு, அப்படியே ஜாலியாக இருந்தோம். ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து கால் பண்ணார், கால் பண்ணி வேக்சினேஷன் எல்லாம் இருக்காங்கன்னு நான் விசாரித்த மாதிரி வேக்சினேஷன் இருக்குது ஆள் ஒன்று ஒரு எட்டு ஒம்பது பேர் போடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்பா கால் பண்ணி வர சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் இருந்தது வேக்சின் போயிட்டு போட்டு போயிட்டுருக்காதே, நான் தான் அவங்க ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தாங்க கூட எனக்கு தெரில. ஸோ போகிறத ஆப்போசிட்டில் வந்தாங்க. எங்கே வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த வண்டா கொடுத்துங்க, இவங்க தான் எங்கள் அப்பா எங்கள் அக்கா. சரி அவங்க வருஷம் நம்ம கூட வந்து இருடா என்னன்னு சொல்கிறேன் எனக்கு அப்படின்னு சொன்னேன். சரி போன்னு நினச்சேன். அதுக்கு மேலே வண்டியை திருப்பிட்டேன், ஏன்னா ஸ்ரீதர் எதுக்கு தேவனும் கூட வந்துட்டு அவனும் வேஷன் சொல்லிட்டு அவன் கிருக்கணும் போச்சுட்டு அவன் வீட்டில் இருக்கலான்னு வீட்டில் இருக்கிட்டு இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய் 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 காய்ஸ், ஸ்டே சேஃப் காய்ஸ், வேக்சினேஷன் போடுங்க எல்லாம் சொல்கிறான் சொல்ல என்னோட அனுபவத்தில் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகலை, ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கடலாம், வேறு ஒன்றும் இல்லை, பயப்படாமல் போய்